மார்வல் சப் சயின்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கோவிஷீல்டு வேக்சினை எப்படி தயார் செய்யறாங்க? வேக்சின் நமது உடம்புல எப்படி வேலை செய்யுது? கொரோனா வைரஸை தான் ஊசி மூலம் செலுத்துறாங்களாமே உண்மையா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான பதிலைத்தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிரபஞ்சம் தோன்றியது எப்படி அப்படின்ற என்னுடைய முதல் வீடியோவை இதுவரை 2800 பேருக்கு மேல பார்த்துருக்கீங்க. அதற்காக பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னா வைரஸ்களுக்கும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மனிதர்களாகிய நம்மளுடைய வரலாறு வெறும் 70 லட்சம் வருஷங்கள் மட்டும்தான். ஆனா வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களோட வரலாறு என்னன்னு தெரியுமா? நம்முனா நம்முங்க சுமார் 350 கோடி வருடங்களுக்கு முன்பாகவே வைரஸும் பாக்டீரியாக்களும் தோன்றிவிட்டதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆமா, ஆக்சுவலா வைரஸும் பாக்டீரியாக்களும் நமக்கெல்லாம் மூத்த குடிமக்கள். இப்ப நீங்க எல்லோரும் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நாம இப்போ ஒரு கொரோனா வைரஸை சந்திக்க போறோம். புரோட்டீன் சவால மூடப்பட்ட கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய பந்து, அதற்கு உள்ள ஆர்என்ஏ அப்படின்ற மூலக்கூறு, பந்தின் மேற்புறத்துல ஸ்பைக்னு சொல்லப்படுற புரோட்டீனால் ஆன கொம்பு போன்ற அமைப்புகள், இதுதான் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டா அதற்குரிய பதில் இருக்கு, அதே சமயம் இல்லை. வைரஸ் உயிர் இல்லாத ஒரு ஜடம்தான். நமது உடம்புக்கு உள்ள வந்த பிறகுதான் அதுக்கு உயிர் வருது. நமது உடலுக்கு இயற்கையிலேயே இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. நமது உடலுக்கு சம்பந்தம் இல்லாத வைரஸ் போன்ற அயல் பொருட்கள் எது உள்ள வந்தாலும் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் நோய் எதிர்ப்பு சக்தியோட வேலை. ஆனா உடம்புக்கு உள்ள வருகிற அயல் பொருட்கள் நண்பனா அல்லது பகைவனா அப்படின்னு கண்டுபிடிக்க இம்யூன் சிஸ்டம் சில நாட்கள் எடுத்துக்குது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி வைரஸ் வேகமா உடம்புல பரவ ஆரம்பிக்குது. இதுதான் பிரச்சனை. வைரஸ் உடம்புக்குள்ள நுழைஞ்சதும் தாமதம் இல்லாம அதை கண்டுபிடிச்சு அழிக்க நமது உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை பழக்கப்படுத்தணும். இதை எப்படி சாதிக்கிறதுன்னு விஞ்ஞானிகள் மண்டையை உடைச்சுக்கிட்டு யோசிச்சப்ப கிடைச்ச ஐடியா தான் தடுப்பூசி. ஓகே, கோவிஷீல்டு வேக்சின் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க நாம் இப்போ இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம். இவங்க தான் அஸ்ட்ராஜெனக்கான்ற கம்பெனியோட சேர்ந்து தடுப்பூசி தயாரிக்கிறாங்க. பொதுவாக தடுப்பூசி தயாரிக்க சம்பந்தப்பட்ட வைரஸை முற்றிலும் செயலிழக்க செய்து பயன்படுத்துறது தான் வழக்கம். ஆனால் கோவிஷீல்டு தயாரிக்க வீரியம் நீக்கப்பட்ட கொரோனா வைரஸை டைரக்டாக பயன்படுத்துறது இல்லை. அதற்கு பதிலாக சிம்பன்சி குரங்களை காணப்படுற அடினோ வைரஸ் என்கிற ஒரு வைரஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அடினோ வைரஸ் கோல்டு, ஃப்ளூ காய்ச்சல் போன்ற சாதாரண பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆபத்து இல்லாத வைரஸ். முதல்ல இந்த அடினோ வைரஸ் வீரியம் இழக்க செய்யப்படுது. அடுத்து தேவைப்படுவது ஒரு கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ்ல ஆர்என்ஏங்கிற மூலக்கூறு இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆர்என்ஏ மூலக்கூறின் ஜெனட்டிக் கோடு இதுதான்னு கண்டுபிடிச்சு சைனா ஏற்கனவே உலகத்துக்கு சொல்லியிருந்தது. அந்த ஜெனட்டிக் கோட்ல ஒரு செய்தி இருக்கு. கொரோனா வைரஸின் மேற்புறத்தில் இருக்கிற ஸ்பைக்ஸ் எனப்படுகிற கொம்பு போன்ற பகுதியை தயாரிப்பதற்கான செய்தி தான் அது. அந்த செய்தி அடங்கிய ஜீன் பகுதியை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து அடினோ வைரஸில் இருக்கிற டிஎன்ஏவில் சேர்த்துடுறாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. கோவிஷீல்டு தடுப்பூசி ரெடி. தடுப்பூசி தயார் பண்ணியாச்சு. அடுத்து அது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். தடுப்பூசி போடப்பட்டதும் அதில் இருக்கிற அடினோ வைரஸ் பொருத்தமான உடல் செல்லை தேடி செல்லின் மேற்புறத்தில் ஒட்டிக்குது. உடனே நமது உடல் செல் அடினோ வைரஸை தன்னுள்ள இழுத்துக்குது. உள்ளே சென்ற வைரஸ் தன்னிடம் உள்ள எடிட் செய்யப்பட்ட டிஎன்ஏவை செல் கருவுக்குள்ளார அனுப்புது. நமது உடல் செல் அந்த டிஎன்ஏவில் இருக்கிற கட்டளைகளை படித்து அதன்படி செயல்பட ஆரம்பிக்குது. அந்த கட்டளை இதுதான், அதாவது
கொரோனா வைரஸின் மேற்புறத்தில் காணப்படுற ஸ்பைக்ஸ் எனப்படும் கொம்பு போன்ற பகுதிகளை தயாரிக்கணும். அவ்வளோதான். இந்த கட்டளைப்படி உடல் செல் தயாரிக்கிற ஸ்பைக்குகள் அந்த செல்லின் மேற்புறத்தில் வெளிப்பட ஆரம்பிக்குது. செல் தன் ஒரிஜினல் வடிவத்தை இழந்து கொரோனா வைரஸ் போன்ற புது வடிவம் எடுக்குது. இது உண்மையில் கொரோனா வைரஸ் இல்லை, கொரோனா வைரஸ் போன்ற உருவம். அவ்வளோதான். இப்படி கொரோனா வடிவத்தில் புது புது செல் உருவாக ஆரம்பித்ததும் உடலின் இம்யூன் சிஸ்டம் அலர்ட் ஆகுது. நமது உடல் இதுவரை பழக்கப்படாத புது உருவத்தில் இந்த செல் இருக்கிறதாலையும் தான் தினமும் செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு வெறுமனே பிரதி எடுக்கிற வேலையை மட்டும் செய்கிறதாலையும் இந்த செல் நமது உடம்புக்கு விரோதி தான்னு இம்யூன் சிஸ்டம் முடிவு செய்யுது, விரோதிகளை அழிக்க ஆரம்பிக்குது. கொரோனா வைரஸ் தோற்றம் கொண்ட அடினோ வைரஸ் கிருமிகளை நமது இம்யூன் சிஸ்டம் அடையாளம் கண்டுபிடிச்சு அழிக்க பழகிடுச்சு. இந்த கொரோனா உருவம் கொண்ட கிருமிகளை இம்யூன் சிஸ்டம் தன் நினைவில் நீண்ட காலத்துக்கு வச்சுக்கும். எதிர்காலத்தில் உண்மையான கொரோனா வைரஸ் நம்மளை எப்போ தாக்கினாலும் நமது இம்யூன் சிஸ்டம் அதை தாமதமில்லாமல் உடனடியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அழிக்க தயார் நிலையில் இருக்கு. கோவிஷீல்டு தடுப்பூசி கொரோனா வைரஸை பயன்படுத்துறது இல்லை, மாறா ஆபத்தில்லாத அடினோ வைரஸை தான் பயன்படுத்துது. மேலும் தடுப்பூசி நமது உடம்புல உற்பத்தி செய்கிறது வெறும் ஸ்பைக்குகளை மட்டும்தான், கொரோனா வைரஸ்களை கிடையாது. அதனால் தடுப்பூசியால் நமக்கு எந்த பெரிய பக்க விளைவுகளும் கிடையாது. கொரோனாவை தடுக்க நம்மிடம் உள்ள பெரிய ஆயுதம் தடுப்பூசி தான். அந்த ஆயுதத்தை இப்போ பயமில்லாமல் அனைவரும் பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். இதுவரை என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.